Now, example 1.21, 12th business math. The total cost of 11 pencils and 3 erasers and rupees 64. 11 pencil and 3 eraser. Ipan nama let x be the cost. Yeah. So, cost of a pencil and y be the cost of an eraser. இந்த மாதிரி வச்சுட்டோம்னு வையேன். இங்கே 11 இருக்கிறப்போ என்ன எழுதலாம், 11x ப்ளஸ் 3 எரேசர்ஸ் மீன்ஸ் 3y ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட் வந்து 64. இது ஈக்குவேஷன் 1. அண்ட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் 8 பென்சில் அண்ட் 3 எரேசர்ஸ் வந்து ருபீஸ் 49. ஸோ 8 பென்சில்னா 8x, 3 எரேசர்ஸ்னா 3y ஈக்குவல் டு 49. இப்போ நம்ம ஈச் ஒவ்வொன்றோட விலையும் நம்ம கண்டுபிடிக்கணும் யூஸிங் கிராமர்ஸ் ரூல். கிராமர்ஸ் ரூலுங்கிறப்ப யார் யூஸிங் டிட்டர்மினன்ட் மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ டெல்டா ஃபார்ம் பண்ணிக்க, அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 11.8, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 3.3. நம்ம கிராஸ் மல்டிப்ளை, ஸோ 11 × 3, 33 மைனஸ் 24, ஸோ ஈக்குவல் டு 12. ஸோ இமீடியட்டாக கண்டிப்பாக என்னென்னு எழுதணும், நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா நாட் ஈக்குவல் டு 0னா தான் வி கேன் அப்ளை கிராமர்ஸ் ரூல். ஸோ தட் வி கேன் அப்ளை கிராமர்ஸ் ரூல் வந்து நம்ம அப்ளை முடியும். ஸோ கிராமரின் விதிகள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டெல்எக்ஸு. டெல்எக்ஸுங்கிறப்போ இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட் எடுத்து எழுதணும். இங்கே கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது, 64 49. ஸோ ரைட்டு 64 49. இது வந்து ஆஸ் இட் இஸ் அப்படி எழுதிக்கேன். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 64 × 3 இல்லையா, 192 மைனஸ் இது ஒன்று 147. ஸோ செப்பரேட் பண்ணினா இங்கே 5 8 8 மைனஸ் 4 4 45. நவ் யூ ஃபைண்ட் டெல் ஒய் ஈக்குவல் டு, இது ஆசிட்டிஸ் அப்படி எழுதிக்கு, 11.8 ஆசிட்டிஸ் அப்படி எழுதிட்டு இந்த ஒய் இருக்குது, அந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை ரீப்ளேஸ் பண்ணு இதில் 64 49. ஸோ ஏற்கனவே இந்த 3 3க்கு பதிலாக இந்த கான்ஸ்டன்ட் எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ ஹியர் ஆல்சோ யூ கிராஸ் மல்டிப்ளை 539 மைனஸ் 492. செப்பரேட் பண்ணினா யார் கெட்டிங் 27 இல்லையா, 9 − 2 = 7 13. ஸோ 27. ஸோ இங்கே வந்து 512 தான் இருக்கும். ஸோ செப்பரேட் பண்ணால் 27. தேர்ஃபோர் பை கிராமர்ஸ் ரூல் x ஈக்குவல் டு டெல்எக்ஸ் பை டெல்டா. டெல்எக்ஸ் என்ன, 45 பை டெல்டா இஸ் 9. அப்போ இங்கே 5. தென் ஒய் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல்டா 27 by 9, ஸோ ஈக்குவல் டு 3. தேர்ஃபோர் காஸ்ட் ஆஃப் ஏ பென்சில் இஸ் ருபீஸ் 5 அண்ட் காஸ்ட் ஆஃப் என் எரேசர் இஸ் ருபீஸ் 3. நவ் எக்ஸாம்பிள் 1.22, சால்வ் பை கிராமர்ஸ் ரூல். யூ ஆர் கிவன் 3 ஈக்குவேஷன். இப்போ இதனுடைய ஃபஸ்ட்டு டெல்டா எடுத்து எழுதிக்கலாம். டெல்டா இது கோஎஃபிஷியன்ட்ல கலெக்ட் பண்ணினா 1 1 1, தென் 2 − 1, இங்கே என்ன எழுதணும் 3, தென் 3 2 − 1. இப்போ கண்டிப்பாக இது வந்து நாட் ஈக்குவல் டு 0னு காமிக்கணும். ஸோ இப்போ டெல்டாவோட வேல்யூ வந்து இது எல்லாமே ஜஸ்டிமே இருக்கணும். இங்கே நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன எடுத்துக்கோ, 1 இதுக்கு நேராக வரக்கூடிய இதை விட்டுட்டு இது −1 3, தென் 2 − 1 அப்படின்னு எடுத்துருக்கோம். இது கண்டிப்பாக இங்கே ஒரு மைனஸ் வரும் இல்லையா, இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் 11th படிச்சிருக்கீங்க. தென் இதுக்கு நேராக வரக்கூடிய இந்த இதையும் இதையும் விட்டுட்டு 2 3, தென் 3 − 1, தென் நெக்ஸ்ட்டு வந்து இது எடுப்போம் இல்லையா. இது இதுன்னா இங்கே வரக்கூடியது இந்த 2 3 − 1 2, இதெல்லாம் ஜஸ்ட்டு கால்குலேஷன். ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் 13 ≠ 0.
அடுத்தது டெல் எக்ஸ் வரணும் இல்லையா. டெல் எக்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த கோஎஃபிஷியன்ட்டு மட்டும் இருக்குண்ணா. இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, கான்ஸ்டன்ட் வந்து 411. ஸோ கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ 411 எழுதிட்டு மற்ற வை வேல்யூ ஆஸ் இட் இஸ் 1-1 தென் 2 தென் 1-3-1 எழுதிட்டு ஜஸ்ட்டு கால்குலேஷன் யூஆர் டூயிங். ஸோ இது கால்குலேஷன் இங்கேயே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இது டெல் எக்ஸினுடைய வேல்யூ வந்து -13 அப்படின்னு சொல்லி வருது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கணும், டெல் ஒய் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ டெல் ஒய் அப்படிங்கிறப்போ இந்த ஒய் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து இந்த கான்ஸ்டன்ட் 411 எழுதிட்டு இது எல்லாமே இந்த மெத்தட் வந்து எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே C1 C1-C2 இதை யூஸ் பண்ணி இந்த இடத்துல 0 கொண்டு வந்து அகெயின் த சேம் டிட்டர்மினன்ட் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா யூஆர் கெட்டிங் 39. இது மட்டும் கண்டிப்பாக இந்த மைனஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இங்கே A11 A21 வர்றப்போ இந்த இடத்துல ஒரு மைனஸ் வரும், அதை கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்க. நெக்ஸ்ட்டு டெல் இஜெட் அப்படிங்கிறப்போ இந்த தேர்டு காலம் வந்து 411 வரணும். அண்ட் ஹியர் ஆல்சோ த கால்குலேஷன் 26. தென் வாட் இஸ் எக்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல்டா, ஒய் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல்டா, அண்ட் இஜெட் ஈக்குவல் டு டெல் இஜெட் பை டெல்டா. ஸோ த ஆன்சர் இஸ் -1, 3, 2. தேர்ஃபோர் த சொல்யூஷன் எக்ஸ் ஒய் இஜெட் ஈக்குவல் டு -1, 3, 2. எப்போதுமே அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஈக்குவேஷன் 1 எடுத்துகிட்டு LHS ஆர்எஸ்எஸ் போட்டிங்கன்னா இப்போ இந்த ஆன்சர் வந்து ஈக்குவலாக வருதா, சரி கரெக்டாக வருதான்னு சொல்லி பார்த்து